வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி ரசப்பொடி பார்க்கலாம். எனக்கு ரசப்பொடி ஆயிடுத்து, அரைக்க போகிறேன். சரி, அதை அப்படியே வீடியோ போடலான்ட்டு இந்த இந்த சின்ன கப்பில், இந்த கப்பில் 3 கப்பு தனியா, 1.5 கப்பு துவரம்பருப்பு, 1.25 கப்பு மிளகு, 1 கப்பு இதாலே, 1 கப்பு சீரகம். இந்த மிளகு வந்து இவ்வளோ வேண்டாம்னா 1 கப்பு மிளகு, 1 கப்பு சீரகம் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகு காரம் பிடிக்குன்றதுக்காக தான் நம்ம 1.25 கப்பு போட்டிருக்கேன். 1.25 கப்பு மிளகு, 1 கப்பு சீரகம், ஒரு இது வந்து ஊசி மிளகா, அதனால் ஒரு 5, 6, 7, 8 கிட்ட வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிடித்த பொடி கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் வேணும், இவ்வளோதான். இப்போ வெறும் கடாயில் தனியாவை முதல்ல ஒன்றுனா அப்படியே, இது வெயிலில் இருந்ததுன்னா வெயிலில் வைக்கலாம், வெயிலில் வச்சு எடுத்துட்டு இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ வெயில் இல்லைன்னா அப்போது இது மாதிரி, இது வந்து தீஞ்சக்கூடாது, அப்படியே இது மாதிரி கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ஒன்று போல் அப்படியே வதங்கி அது ஸ்மெல் வரணும், தனியா ஸ்மெல்லு, அவ்வளோதான். பாருங்கள் இப்படி எடுத்தாக்கா இப்படி சூடாக இருக்குது. அப்படியே ஒன்று போல் வறுத்துட்டேன். எடுத்து அப்படியே இந்த தட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து துவரம்பருப்பும் அதே தான், வாசனை வரணும், அவ்வளோதான். இதை பாருங்க இப்படி சூடாக இருக்குது, அவ்வளோதான். இதுவும் எடுத்துடலாம், வாசனை வந்தால் போகிறோம். துவரம்பருப்பு சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து மிளகு. மிளகு பாருங்கள் இப்படி கை எடுத்தால் சூடாக இருக்குது, 1-2 அப்படியே வெடியிறது. இந்த சமயத்தில் இது கூடவே சீரகத்தை போட்டுடணும். அது தனியாக போட்டால் அது ரொம்ப வதங்கி போச்சுன்னா மருந்து மாதிரி ஆகிடும். சீரகம் ரொம்ப வறுபட்டதுன்னா நல்லா இருக்காது. ஆனால் இது கூடவே இப்படி போட்டுட்டு லேசாக சீரகம் சூடு வந்தால் போகிறோம். இந்த சீரகம் அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா லேசாக அப்படி சூடு வந்ததுன்னா போகிறோம். அவ்வளோதான், எடுத்துடுறேன். எல்லாம் அதில் போட்டுன்ட்டேன். இப்போ அடுத்து வறுக்க போகிறது இந்த கருவேப்பிலை. மிளகாயை கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக 2 பொட்டு விட்டுட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை வறுத்துருவோம். பெருங்காயம் நான் அதில் போடுறதில்ல. பெருங்காயம் நம்ம எப்படி ரசத்தில் போடுறோம், இதில் போட்டாக்கா அது இன்னமும் ஸ்மெல்லு வேறு மாதிரி, நாலு படம் இருந்ததுன்னா ஸ்மெல்லு நல்லா இருக்கிறதில்ல. அதனால் பெருங்காயத்தை மட்டும் ரசத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே நான் எடுத்துடுறேன் கருவேப்பிலையை, ஏன்னா நான் எல்லா பொடியும் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் இப்படி இருந்ததுன்னா நல்லா வாசனையாக இருக்கும், கருவேப்பிலை வாசனையோட அந்த 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 ஈரம் போச்சுன்னா போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது பாருங்கள், அப்படியே நான் எடுத்துடுறேன். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுப்பேன், அதனால் எனக்கு பரவாயில்ல. இது ஆயிடும் அந்த சாம்பார் வச்சு ரசப்பொடி. ஒரே சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இந்த மஞ்சள் பொடி இதையும் போட்டுட்டு நம்ம வந்து குறை குறைன்னு அரைச்சி பாருங்க. ரசப்பொடி அரைச்சிட்டேன். இது மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பருப்பெல்லாம் தெரியுது பாருங்கள். இது மாதிரி அரைக்கணும். இதை வந்து பருப்பு ரசம், என்ன ரசத்தை என்ன பண்ணுறீங்களோ, எலுமிச்சை ரசம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் போடலாம். இந்த ரசப்பொடி ரொம்ப ஜோராக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.